ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் தீப்ஸ். நான் தீபா ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம மசாலா வந்து கடையில வாங்கி யூஸ் பண்ணாம வீட்லயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்த இப்ப வீடியோக்குள்ள போய் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 10 காஷ்மீரி சில்லி எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி வந்து இந்த ரோஸ்ட்டுக்கு நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாலாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, இதில் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் 2 டீஸ்பூன் மல்லி தனியா எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லி ஜீரகம் எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லியும் நான் இதே மிக்சி ஜாரில் ஒன்றா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சாச்சு. மல்லி இருக்கிறதுனால கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சிக்கன் கூட மசாலா தடவும் போது நல்லாயிருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் 1 kg எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாம் அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா மேரினேட் ஆகட்டும். மினிமம் 1 hour-ஆவது வைக்கணும். 1 hour விட கூட வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ 1 hour கழித்து இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், கீ எடுத்துக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். அதே பேனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுவும் சேர்த்துறாதீங்க, இந்த டிஷ் ஃபுல்லாக நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிறதுனால கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். லிட்டு போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் ஈஸியாக குக் ஆயிரும். நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம், ஸோ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சிலர் வந்து இந்த மசாலா அரைக்கும் போது புளி சேர்த்துக்குவாங்க. புளி சேர்க்கறத விட நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து சாஃப்டாகும், சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்ப
அப்பப்போ நடுவில் ஒரு தடவை திறந்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ ஈவனாக குக் ஆகும். சிக்கன் குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 12 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக ஒருத்தரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்கள். சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் வந்து வெரைட்டி ரைஸ் கூட நல்லா மேட்ச் ஆகும். ஃப்ரைட் ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.